Hello children, welcome back to the English class. In this video also, we are going to discuss about a paragraph from Unit 4, Prose, The Attic by Satyajit Ray. It is a 5-mark paragraph. Let us see the question. Man does change with time. What were the various changes that came about in Aditya? So, Mani then kaalathukku erpa maarikitte varam. Aditya-ku enna enna maatrangal indha kadhaiyila yerpadudhu appingiradhu dhaan kelviya ketirukanga. Prose, The Attic, author yaar Satyajit Ray, theme, man does change with time. Kalangaloda, manidhanu maarraan, appadiin sollirukanga. Characters, Aditya, narrator, Nagan uncle and Sanyal. Ivanga, naalu peru dhaan andha kadhaiyila vara characters. Ippo namo subtitle irukkira paragraph paakalam. First, introduction. In the story, The Attic, the narrator and Aditya went to visit Aditya's village after 29 years. Let us see how time changes Aditya to realize and repay his mistake. In the kadaiyila, narrator ne yaaru? Kadaiya solravanga illaya? Kadaiya solravarum Adithyavum friends avanga rendu peru enna pandranga? Adithyavudaiya gramam Brahmapur appindra gramathukku 29 varsham kalichu poranga. அந்த கிராமத்துக்கு அவன் போனதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்து இருக்குது, ஆதித்யாவோட லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். ஆதித்யாஸ் விசிட் டு ஹிஸ் ஹோம் டவுன். ஆதித்யா தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறான். இந்த நேரத்தில் நான் ஆதித்யா வென்ட் டு விசிட் ஆதித்யாஸ் வில்லேஜ் ஆஃப்டர் 29 இயர்ஸ். தே வென்ட் டு நாகன் அங்கிள்ஸ் டீ ஷாப். ஸோ 29 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனுடைய வில்லேஜ்க்கு போகிறாங்க. ஆதித்யா வந்து ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவன், சரியா? இப்போ அவங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே விட்டுட்டு பிஸ்னஸ்க்காக கல்கட்டா போய் செட்டில் ஆகிடுவாங்க. ஈவன் 29 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ சொந்த ஊருக்கு வரான். அவன் வந்த உடனே நாகன் அங்கிள் அப்படிங்கிறவர் தான் அங்கே டீ கடை வச்சுருப்பார். அவர் இன்ன வரைக்குமே 29 இயர்ஸ்க்கு அப்புறமும் அங்கேயே டீ கடை வச்சுருக்காரு. அவங்க டீ கடைக்கு தான் அந்த நேரக்டரும் ஆதித்யாவும் போகிறாங்க. ஆதித்யா மெட் சன்யல். They met Sasanka Sanyal there. On seeing them, Sanyal began to recite the poem Panraksha by Tagore with eyes dilated. இப்போ அந்த டீ ஷாப்பில் நாகன் அங்கிள் டீ ஷாப்பில் ஒரு மேன் உட்கார்ந்துருக்கான். பெக்யூலியர் மேனை நான் அந்த கதையிலே சொல்லியிருப்பேன். ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சசன்கா சன்யல். இந்த சன்யல் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆதித்யாவை பார்த்த உடனேவே கையெடுத்து தலையில் கும்பிட்டுட்டு ஒரு பாட்டு சொல்கிறார். அது ரவீந்திரநாத் டாகூருடைய பன்ரக்ஷா அப்படின்ற பாட்டை சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆதித்யா இன்குயர் நாகன் அபவுட் சன்யல். அந்த பாட்டை கேட்ட உடனே ஆதித்யாவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உடனே ஆதித்யா என்ன பண்ணுறான், அந்த நாகன் அங்கிள் இருக்காருல டீ ஷாப் ஓனர், அவர்கிட்ட இந்த சன்னியலை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். Aditya's expression. Aditya was stunned. He could recognize that man was Sanyal, whom he had deceived a long time ago. So there was a sudden change in his expression. He felt guilty. So Aditya-ku romba aachariyama irukku. Nagan uncle solla solla kettu therinjikran Sanyal yaaruna munnoru kaalathila Aditya vala yemaatrapatta oru nabar, seriya? Aditya yemaathitaan oruthara, avar dhaan yaaru Sanyal. அதனால் தான் ஏமாத்தினவன் தான் சன்னியல்னு பார்த்த உடனே ஆதித்யாவுக்கு திடீர்னு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. அதனால் அவனுடைய மனசில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, சரியா? இப்போ அவன் என்ன தப்பு பண்ணா, என்ன துரோகம் பண்ணா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 29 இயர்ஸ் எகோ, 29 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சு, சன்னியலுக்கும் ஆதித்யாவுக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். Once Aditya was jealous of Sanyal when Sanyal got a medal for recitation of a poem. Aditya took the medal from Sanyal to show his father and never returned it to Sanyal. ஆதித்யாவும் சசன்கா சன்யலும் ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சன்யல் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு போயம் காம்படிஷன், போயட்ரி ரெசிட்டேஷன் சொல்லுவாங்க, ஒப்பிக்கிறது, சரியா? நம்மளுடைய டாகூருடைய ஒரு போயம் பன்ரக்ஷான்ற போயம் அவர் ஒப்பிக்கிறாரு. அந்த போயமை ஒப்பிச்சனால அவருக்கு ஒரு மெடல் ஸ்கூலில் பரிசாக தராங்க. ஆதித்யாவுக்கு பொறாமை வந்துடுது, சரியா? அதனால் ஆதித்யா என்ன பண்ணுறான், இவன் ஜமீன்தார் வீட்டு பையன் பணக்காரன் இல்லையா, அதனால் பொறாமை அதிகமாக இருக்கனால என்ன பண்ணுறான், சசன்கா சன்யல்கிட்ட அந்த மெடலை வாங்கிட்டு போய் எங்கள் அப்பாட்ட காமிச்சிட்டு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறான் ஆதித்யா. ஆனால் வாங்கிட்டு போன மெடலை திருப்பி கொடுக்கவே இல்லை,
சரியா? When Sunil demanded his medal, Aditya replied that there was a hole in his pocket and it had fallen through it. Aditya remembered everything. Sunil வந்து கேக்குறாரு என்னோட மெடலை திருப்பி கொடு அப்படின்னு. அப்போ கேட்கும்போது ஆதித்யா என்ன சொல்லிட்டான், நான் மெடல் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட காமிக்கலான்னு தான் போனேன், என் பாக்கெட்டில் சின்ன ஓட்டை இருந்தது, அது வழியாக மெடல் கீழே விழுந்துருச்சுன்னு போய் சொல்லிடுறான். ஆதித்யா இப்போ எல்லாத்தையும் இப்போது ஞாபகப்படுத்தி பார்க்குறான். 29 இயர்ஸ்க்கு முன்னாடி இதுதான் நடந்துச்சு, அதை இப்போ எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்க்குறான் ஆதித்யா. சரியா? சன்னியல்ஸ் ஆங்கர், பட் சன்னியல் காட் ஆங்கிரி வித் ஆதித்யா. ஆதித்யா ஜஸ்டிஃபைட் சன்னியல்ஸ் ஆங்கர் அண்ட் கிரீவன்ஸ் சின்ஸ் ஹீ கமிட்டட் த மிஸ்டேக். இப்போ சன்னியல் கிட்ட போய் என்ன பண்ணுறான், 150 ரூபா கொண்டு போய் கொடுப்பான், 150 ருபீஸ் ஆதித்யா கொடுப்பான். அதை நம்ம ஸ்டோரியிலே சொல்லியிருக்கேன், இங்கே அவங்க கொடுக்கல, நீங்கள் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும், ஓகேவா? ஸோ பட் சன்னியல் காட் ஆங்கிரி வித் ஆதித்யா. ஏன் சன்னியலுக்கு கோவம் வருது அப்படின்னா, மெடலை திருடிட்டு போனது மட்டும் இல்லாமல், வாங்கிட்டு போய் போய் திருடல, மெடலை பொய் சொல்லி வாங்கிட்டு போயிட்டுறது மட்டும் இல்லாமல், 29 வருஷம் கழித்து தான் வந்து என்ன பண்ணுறான், செஞ்சது தப்புன்னு உணர்ந்து 150 ரூபா அந்த மெடலுக்கு கொடுத்தோடனே அவன் கோவம் வந்துருச்சு. அதனால் சன்னியல் என்ன பண்ணுறாரு, எனக்கு அந்த மெடல் தான் வேணும், எனக்கு உன்னுடைய 150 ருபீஸ் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஆதித்யா ஜஸ்டிஃபைட் சன்னியல்ஸ் ஆங்கர் அண்ட் கிரீவன்ஸ், கிரீவன்ஸ்னால் கம்ப்ளைண்ட். சரி, ஆதித்யா என்ன பண்ணுறான், தப்பு அவன் தானே செஞ்சான், அதனால் என்ன பண்ணுறான், சன்னியலுடைய கோபம் நியாயம்தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆதித்யாஸ் சேஞ்ச், நவ் ஹீ வாண்டட் டு ப்ரூவ் தட் ஹீ வாஸ் நாட் த சேம் ஆஸ் ஹீ ஹேட் பீன் ஏர்லியர். இப்போ ஆதித்யா என்ன நினைக்கிறான்னா, சின்ன வயசில் தான் இருந்த மாதிரி பொறாமல் பிடிச்சவனா இப்போ இல்லை, நல்லா மாறிட்டேன் அப்படிங்கிறத சன்னியலுக்கு நிரூபிக்கணும்னு நினைக்கிறான். சரியா? ஹீ செட் இஸ் சன்னியல் தட் மேன் சேஞ்சஸ் வித் டைம். ஆதித்யா என்ன சொல்கிறான், மனுஷங்க காலத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கிறாங்க, காலம் மாறும்போது மனிதர்களுடைய குணமும் மாறிடும் அப்படிங்கிறத சன்னியல்கிட்ட ஆதித்யா சொல்கிறான். ஆதித்யா டூ சேஞ்ச்ட் அண்ட் ரியலைஸ் இஸ் மிஸ்டேக். ஆதித்யா என்ன சொல்கிறான், நானும் என் தவறை உணர்ந்துட்டேன், நானும் ரொம்பவே மாறிட்டேன், நான் பொறாமப்பட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா தன்னுடைய தவறை ஒத்துக்கிறான். So he gave Sunil the cost of medal 150 rupees. As Sunil refused, Aditya hand over the silver medal to him and proved that he has changed with time. So 150 rupees kudukran appa and the medal vandu 5 rupees da, 29 years ku munadi and the silver medal vandu 5 rupees ana ivan enna pandran 150 ருபீஸ் தான் அதிகமாக கொடுக்குறான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சசன்கா சன்னியல் எனக்கு அந்த 150 ருபீஸ்லாம் வேணாம், முடிஞ்சால் அந்த மெடலை திருப்பி கொடுன்றான். இப்போ அதனால தான் ஆதித்யா என்ன பண்ணுறான், அவங்களுடைய அந்த ஜமீன்தார் வீடு இருக்கு இல்லையா, பழங்காலத்து வீடு, அந்த வீட்டில் ஆட்டிக்கில் அந்த பரன் இருக்கு இல்லையா, அந்த பரனில் தான் இதை மறைச்சி வச்சுருப்பான். அங்கே கையை விட்டு தேடினோடனே அந்த மெடல் கிடச்சிரும், அந்த மெடல் எடுத்துகிட்டு வந்து நம்ம சன்னியல்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், என்ன ப்ரூவ் பண்ணுறான், இவன் திருந்திட்டான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறான். சரியா? கன்க்ளூஷன், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் பீப்புள் சேஞ்ச். ஹியர் இன் த ஸ்டோரி ஆதித்யா ஹேட் அண்டர்கான் அ சேஞ்ச் அண்ட் டிட்டர்மைன்ட் டு ரிட்டர்ன் த சில்வர் மெடல் டு மிஸ்டர் சன்னியல். ஸோ காலத்துக்கேற்ப மனிதர்களும் மாறுவாங்கன்றது ஆதித்யாவோட கதையில் நிரூபணமாயிடுச்சு. ஆதித்யாவும் நிறைய மாற்றங்களில் உணர்றான். அதே சமயத்தில் என்ன பண்ணுறான், அப்போ எடுத்துகிட்டு போன அந்த மெடலை தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறான், திருப்பி சன்னியல்கிட்டேயே ஒப்படைச்சிட்றான். நெக்ஸ்ட் மாரல், த டைம் சேஞ்சஸ் அண்ட் வி சேஞ்ச் வித் தம். காலங்கள் மாறும்போது மனிதர்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ எப்போவுமே கெட்டவங்களாக இருக்கவங்க கெட்டவங்களாகவே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், கண்டிப்பாக நல்லவங்களாம் மாறுவாங்க. காலத்துக்கு ஏற்ப நல்ல குணங்களை தான் வளர்த்துக்கணும். சரியா? நெகட்டிவ் தாட்ஸை விட்டுருங்க. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், பாசிட்டிவாக இருங்க, எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் அதை விட்டுடுங்க. சரியா? இது எந்த விஷயமா இருந்தாலும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். ஏன்னா வாட் யூ திங்க் யூ வில் அச்சீவ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க லைஃப்பில். ஸோ அது பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த எல்லா லெசன்லேயுமே பாசிட்டிவ் அப்ரோச்சை தான் வந்து சொல்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் லைஃப்பில் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். சரியா? பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கோங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.